தற்போதைய கொரோனா காலங்களில் பொதுவெளியில் கடைகளில் ஏசி பயன்படுத்தக்கூடாது என அரசாங்கம் சில விதிகளை அறிவித்துள்ளது. இதற்கு காரணம், முதலில் கொரோனா வைரஸ் காற்றில் உருவாகும், காற்றில் நீரில் வாழக்கூடிய வைரஸ் அல்ல. ஆனால் கதவுகள் அடைக்கப்பட்டே ஏசி அறையில் யாரேனும் துப்பினாலோ இருமினாலோ அதன் மூலம் வைரஸுகள் சில நேரங்கள் அதற்குள் சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் நீண்ட நேரம் காற்றில் மிதக்க முடியாது, ஒரு தும்பினால் அது அழிந்துவிடும். இப்படி வருபவர்களில் 10 பேர் தும்பினால் அடுத்து அது காற்றில் மிதக்கக்கூடும், அவர்களின் கைகளிலும் சட்டையிலும் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு அதிகம், அது மூக்கு வழியாக வாய் வழியாக பரவ வாய்ப்பு உண்டு. வெளிப்புற வெப்பக்காற்றில் வைரஸ் நம்மை தாக்குவதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் முழுமையான சிறிய அறையில் வெகுவாக வைரஸ் நம்மை தாக்கக்கூடும். அடுத்து, வெளிப்புறம் என்றால் குறைந்தது இருவருக்குமான இடைவெளி 2 முதல் 4 அடி வரை இருக்கலாம், ஆபத்தும் குறைவு. ஆனால் அடைக்கப்பட்ட அறையில் இடைவெளி மிக குறைவாகவே இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் ஏசியை பயன்படுத்தி பழக்கப்பட்டு விட்டோம். குறிப்பாக கோடை காலத்தில் வெப்பநிலையிலிருந்து தப்பிக்க வீடுகளில் ஏசியை பயன்படுத்துகிறோம். நிறைய மக்கள் வீடு, அலுவலகம் என்று எல்லாவற்றிலும் ஏசியை பயன்படுத்தி அனுபவித்துவிட்டு அது தனக்கு கிடைத்த சௌகரியம் வரப்பிரசாதமாக கருதுகின்றனர். உண்மையில் ஏசி பயன்பாடு நமக்கு கிடைத்த வரமல்ல, உடலுக்கு தொல்லை. உடலின் இயற்கை தன்மை தொடர் குளிரால் சிதைக்கப்படுகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏசி இயந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த ஏசி இயந்திரம் வெளியே இருக்கும் காற்றை உள்வாங்கி குளிர்வித்து அனுப்பும். அதே நேரத்தில் அறைக்குள் இருக்கும் சூடான காற்றையும் மாசு வெளியே அனுப்பும். இதனை முறையாக பராமரித்து அளவோடு பயன்படுத்த வேண்டும். அவற்றை முறையாக பராமரிக்காவிட்டால் ஏசி இயந்திரத்தின் உள்ளே சேரும் தூசிகளால் வெளியே இருந்து உள்ளே வரும் காற்று மாசு அடைந்து விடுகிறது. அலுவலகம், வீடு, பயணங்களின் போது கார் என்று அனைத்து இடங்களிலும் ஏசியை பயன்படுத்துவது நல்லதல்ல. ஏனென்றால் தொடர்ந்து குளிர்ச்சி தோலின் மேலே பட்டு கொண்டே இருப்பதால் தோலின் தன்மை குறைந்து வறண்டு போய்விடும். வாய் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என அடிக்கடி சுகாதாரத்தை பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாலும், இரவில் தூங்கச் செல்லும் முன்பு பலர் பல் துலக்குவதே இல்லை, மிக குறைவாகவே மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். ஏசி அறையில் காற்றோட்டம் இருக்காது, அதனால் வாய் சுகாதாரம் இல்லாதவர்கள் விடும் மூச்சால் அந்த அறையில் தூங்கும் மற்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பது மறுக்கப்படாத உண்மை. ஆகவே சுகாதார முறையில் சுத்தமான ஒரு ஏசியை சுத்தம் செய்து பராமரித்து சிறப்போடு வாழ்க்கையை அனுபவியுங்கள். ஏசியிலிருந்து வெளியே வரும் காற்று மாசு அடைந்திருந்தால் அறைக்குள் காற்று அசுத்தமடைந்து இருவகை கிருமிகள் உருவாகி பரவுமாம். அதற்கு பெயர் லிஜியோ லெனோவோ நியூ மோபிலியோ ஆக்டினோமை செட்டிங்ஸ் என்று பெயராம். கிருமி பரவியிருந்தால் முதலில் தொண்டையில் அலர்ஜி உருவாக்கும், பின்பு எரிச்சலை ஏற்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தும். இதன் முதல் அறிகுறி வறட்டு இருமலாக வெளிப்படும். அடுத்து மூக்கிலிருந்து நீர் வடிதல், கண் எரிச்சல், மூச்சுவிட சிரமம் ஏற்படுதல் போன்ற பல்வேறு சுகாதார கேடுகள் ஏற்படும். நோய்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஏசி இயந்திரத்தை முறையாக பராமரிக்க வேண்டும். இந்த சேனலில் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.